பாஜக வந்து மக்களிடம் இருக்கிற அந்த கவனத்தை வந்து களவு செய்வதற்காக இன்னைக்கு எப்படி வந்து நீங்க வந்து ஒரே தொழிலதிபருக்கு வந்து நீங்க 55,000 கோடி ஒரே பேங்க் வந்து தள்ளுபடி பண்றீங்க? இன்னைக்கு அந்த கேள்வி வந்து வருமா வராதா? ஒரு போன 3-4 வருஷத்துல 8,00,000 கோடியை தள்ளுபடி பண்ணிருக்கீங்களா? நீங்க ஊடகத்திலே கேட்க மாட்டேங்கிறீங்களா? நீங்க அம்பானிக்கு மட்டும் 17,000 கோடி ரூபாய் ப்ராஃபிட் வந்து ஒரே மந்த்ல 17,000 கோடி. 55,000 கோடி வருமானம் வந்திருக்குது முகேஷ் அம்பானி. அவர் 1,400 கோடி ரூபாய் டாக்ஸ் கட்டுறாரு. சாதாரணமா என்னை போன்றவர்களே வந்து 34%, 35% டாக்ஸ் கட்டுறோம். அப்போ இதை பற்றிய வாதங்களே வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க? சமூக ஊடகங்களில் உங்கள் யூடியூப் சேனல் மட்டும் இல்லைன்னா இன்றைக்கி இந்தியாவில் ஜனநாயகமே இல்லை. உங்கள் யூடியூப் சேனலை தான் உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியல. அங்கே தான் நம்ம இதை போன்ற வாதங்களை நீங்கள் பேசுகிறோம். பாஜகவுக்கு வந்து நேற்று தேர்தல் திறந்துட்டாங்க, அதாவது பாண்டு எலக்ட்ரல் பாண்டு திறந்துட்டாங்க, உடனே 1,000 கோடி ரூபா வருது. இந்த 1,000 கோடி யார் யார் கொடுக்குறா அது தெரிய வேண்டாமா? அப்போ அதை எதிர்த்து கேட்க எதிர்கட்சி பெரும் எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் அதற்கான நீங்கள் திரும்ப திரும்ப உங்களுக்கு ஒரு நான் என்ன சொல்கிறேன், காங்கிரஸ் கேட்கலன்னு விட்டுருங்கன்னு நான் சொல்லிட்டேன். அப்போ எல்லாரும் நாட்டை விட்டுருவீங்களா? இன்னைக்கு வந்து ரெண்டே வாய்ப்பு, ஒன்று சனாதன இந்தியா, இன்னொன்று வந்து திராவிட இந்தியா. இந்த நாட்டில் வந்து உண்மையான மைனாரிட்டி யார் அப்படின்னா அப்பர் பார்ட்டில் இன்கம் டாக்ஸ் கட்டுறாங்கல்ல 5%, அவங்க தான் உண்மையான மைனாரிட்டி. அந்த சிறுபான்மை அப்பீஸ்மெண்ட் யார் செய்கிறான்னா இன்னைக்கு இருக்கிற பாஜக அரசு தான் செய்யுது. எல்லா சட்டங்களும் எல்லா திட்டங்களும் அரசாங்கத்தினுடைய அணுகுமுறைகள் எல்லாமே இந்த 5 விழுக்காட்டுக்கு தான். கடன் தள்ளுபடி பண்ணுறது, கார்பரேட் டிவிடன் டாக்ஸை கேன்சல் பண்ணுறது, வெல்த் டாக்ஸை வசூல் பண்ண மாட்டேன்னு சொல்கிறது, இது எல்லாமே இந்த 5% தான். 95% விரோதமாக தான் இந்த இன்டைரக்ட் டாக்ஸ். For easy EMI of rupees 25,000 only, South India's number one travel brand. Tamil Nadengum Satya, Ungal Veedengum Satya. இதை வந்து நீங்கள் எத்தனை நாள் தான் நீங்கள் வந்து ஊடகங்களில் இதை பற்றி வாதிப்பீங்க? அதாவது ஒரு சின்ன கதை ஒன்று சொல்கிறேன், அது மட்டும் சொன்னால் சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு ஆசிரியர் புதுசாக பள்ளிக்கூடத்துக்கு வந்த மாணவர்களை வந்து கேட்குறாரு, இப்போ இந்த பக்கம் 4 அந்த பக்கம் 2, இதுக்கு என்ன தீர்வுன்னு கேட்குறாரு. ஒரு பையன் சொல்கிறான், சார் 4, 2, 6. இன்னொரு பையன் சொல்கிறான், 4×2=8. இன்னொரு பையன் சொல்கிறான், 4×2=2 இப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கான். அவர் சொல்கிறாரு, இதுக்கு எதுக்கடா தீர்வு? ஒரு பக்கம் 4 இருந்துட்டு போகுது, ஒரு பக்கம் 2 இருந்துட்டு போகுது, அதற்கு என்ன தீர்வு? தீர்வே தேவைப்படாத பிரச்சனைகளுக்கு, தீர்வே இல்லாத பிரச்சனைகளுக்கு நாம் தீர்வு உண்டு பண்ணுவதாக நினைத்து கொண்டு நம்முடைய நேரத்தை, நம்முடைய விவாதத்தை, மக்களுடைய கவனத்தை திசை திருப்புவதற்காகத்தான் ராஜராஜ சோழன் இந்து, அவர் இந்து அல்ல என்பதை போன்ற வாதங்கள் ரெண்டு பேருமே பண்ணுறது அதுக்காகத்தானே? அதான், அது ஒரு வாதம் வந்தோடனே அதுக்கு எதிர்த்து தரவாது. அதை வந்து பாஜக வந்து ஒவ்வொரு நாளும் வந்து அவங்க பிளான் பண்ணி வச்சுருக்கிறாங்க. இன்றைக்கி எந்த வாதத்தை விடணும், நாளைக்கு எந்த வாதத்தை விடணும், எந்த வாதத்தை வந்து மக்கள் மத்தியில் சொன்னால் அடிப்படையான உண்மையான பிரச்சனைகளின் மீது மக்களுடைய கவனம் போகாது, அதுதான் முக்கியம். நீங்கள் மதுரையில் வந்து ஒரு வேலை சொல்லுவாங்க, முன்னால் ரொம்ப நாளைக்கு இருந்தாலும் மதுரை ஜேப்படிக்காரன் என்ன பண்ணுவான்னா, ரயில்வே ஸ்டேஷனில் படுத்துருக்கும் போது ஒரு நல்ல பேசஞ்சர் வந்து தூங்கிட்டு இருப்பான், அவன் தலையில் வந்து ஒருத்தன் படுத்துக்குவான், காலில் வந்து ஒருத்தன் படுத்துக்குவான். இவன் அப்புறாவி ஒரு விவசாயி காலில் தலையில் பையை வச்சுக்கிட்டு தூங்குவான். இந்த கால்களை படுத்துருக்கான் பாருங்கள், அவன் என்ன செய்வான்னு கேட்டிங்கன்னா லேசாக அவன் காலை நக்குவான். யார் காலை? இந்த தூங்குறவன் காலை. ஏதோ இந்த காலை நக்குதுன்னு எழுந்திருப்பான் பாருங்கள், பின்னால் இருக்க பேக்கை தூக்கிட்டு போயிடுவான். இன்றைக்கி வந்து அதுதான் செய்கிறாங்க அரசியல். பாஜக வந்து மக்களிடம் இருக்கிற அந்த கவனத்தை வந்து களவு செய்வதற்காக இன்றைக்கி எப்படி வந்து நீங்கள் வந்து ஒரே தொழிலதிபருக்கு வந்து நீங்கள் 55,000 கோடி ஒரே பேங்க் வந்து தள்ளுபடி பண்ணுறீங்க? இன்றைக்கி அந்த கேள்வி வந்து வருமா வராதா? ஒரு போன 3-4 வருஷத்தில் 8,00,000 கோடியை தள்ளுபடி பண்ணியிருக்கீங்களா? நீங்கள் ஊடகத்திலே கேட்க மாட்டேங்கிறீங்களா? நீங்கள் இப்போ விண்ட்ஃபால் கெயின்னு டேக்ஸ் போட்டாங்க. என்ன டேக்ஸு? ரஷ்யாவிலேருந்து குரூடு இம்போர்ட் பண்ணாங்க. அந்த ரஷ்யாவில் பண்ணுற குரூடை வந்து மிக சீப்பாக வாங்கினாங்க. அந்த சீப்பாக வாங்கி அதை அங்கே ரிஃபைன் பண்ணி இன்டர்நேஷ்னல் மார்க்கெட் ரேட்டில் விற்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரே மாதம் 2 மாதத்தில் அம்பானிக்கு மட்டும் 17,000 கோடி ரூபா ப்ராஃபிட் வந்தது ஒரே மந்தில், 17,000 கோடி. உடனே நம்ம நிர்மலா சீதாராமன் அம்மா வந்து விண்ட்ஃபால் டேக்ஸ், அதாவது பெரிய கொட்டுது, இந்த இதுக்கு ஒரு டேக்ஸ் போடணும்னு போட்டாங்க. ஒரு வாரம் தான் போட்டாங்க, அதுக்கப்புறம் அந்த டேக்ஸை எடுத்துட்டாங்க.
இப்போ அந்த பணம் வந்து 55,000 கோடி வருமானம் வந்திருக்குது. முகேஷ் அம்பானி அவர் 1,400 கோடி ரூபா டேக்ஸ் கட்டுறார். சாதாரணமாக எண்ணெய் போன்றவர்களே வந்து 34% 35% டேக்ஸ் கட்டுறோம். அப்போது இதை பற்றிய வாதங்களே வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க? இல்லை, இது போன்ற விஷயங்கள்லாம் ஏன்னா நீங்கள் ஏற்கனவே சொல்லிடுவீங்க, இது வந்து காங்கிரஸுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு. பாஜக வந்து நிறைய அவங்க ஆட்சி முறையில் நிறைய பிழைகள் எல்லாமே இருக்குது, ஆனால் இதை போய் கடைநிலை மக்களுக்கும் போய் சேரணும். இப்போ ஊடகத்துறை எங்களுடைய பொறுப்பும் இருக்குது, ஆனால் கட்சியை சார்ந்த தாங்கள் தமிழ் குறிப்பாக தமிழக காங்கிரஸ் அதை எந்த அளவில் வந்து எடுத்து செஞ்சிட்டு இருக்காங்க? அதாவது நான் வந்து காங்கிரஸு நிறைய அழுத்தமாக பண்ணணுங்கிறதுல எனக்கு மாற்று கருத்து இல்லை. தமிழக காங்கிரஸ் அப்போ தொய்வில் தான் இருக்கு. நான் தொய்வுன்னு நான் சொல்ல பண்ணணும் செய்யணும், அதை வந்து இன்னும் வழுத்தமாக மக்கள் மத்தியில் கொண்டு சொல்லணும். ஏன்னா ஜோதிமணி அவர் கூட இடையில ட்விட்டர்லாம் நிறைய போட்டிருப்பாங்க, இங்கேருந்து நாங்கள் சென்ட்ரல் இதுலேருந்து நம்ம வந்து சொல்கிறோம், ஆனால் அது வந்து இளைஞர்களுக்கான ஒரு வாய்ப்பு இல்லை. இளைஞர்கள் வாய்ப்புலாம் தம்பி, இளைஞர்களுக்கு யாரும் வந்து கதவை தட்டிலாம் வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் வாய்ப்பு வேணுங்கோங்க, அதை போய் கிராப் தான் பண்ணிக்கணும். வாய்ப்பை கையில் இழுத்தவங்களுக்கு தான் வாய்ப்பு. என் வாய்ப்பு வந்து என் வீட்டுக்கு வந்து கதவை தட்டி தரோன்னு நான் வந்து ஒரு சின்ன கிராமத்துலேருந்து கிளம்புனேன் ஒரு 52-53 வருஷத்துக்கு முன்னால். அப்போது என் கூட புறப்பட்டவங்க எங்கள் பள்ளிக்கூடத்தில் படித்தவங்க எல்லாருமே வந்து நான் இருந்த இடத்துக்கு வரல. நான் அதுக்காக நான் பெரிய இடத்துக்கு வந்திருக்கேன்னு சொல்ல, என்னோட பெரிய இடத்துக்கு போனவங்க நிறையா பேர் இருக்கிறாங்க. ஆனால் நான் வந்த தூரத்தை வந்து என்னுடைய வகுப்பு தோழர்கள் யாரும் வர முடியல. ஏன், என்ன காரணம்? நான் வந்து ஒவ்வொரு வாய்ப்பாக தேடி நான் வந்து ஓடிக்கொண்டே இருந்தேன். அதே மாதிரி ஒவ்வொரு இளைஞரும் இப்போ எல்லோரும் இளைஞர்கள் என்ன நினைக்கிங்கன்னா, எல்லோரும் வந்து யாராவது கூப்பிட்டு நம்மளை உட்கார வச்சு நமக்கு பண்ணுவாங்கன்னு நினைக்க, அது நிச்சயமாக நடக்காது. எந்த தரப்புலையும் இப்போ காங்கிரஸை விட்டுடுங்க, காங்கிரஸுங்கிற ஒரு கட்சி இருக்குது இல்லை, ரெண்டு குவஸ்டின். இந்த நாட்டினுடைய எதிர்காலத்தை வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக வந்து காங்கிரஸ் மட்டும்தான் பார்த்து கொள்ள வேண்டுமா? சமூக சிந்தனையாளர்கள் வந்து வரமாட்டாங்களா? நீங்கள் ஒரு நேற்று வந்து ஒரு வீடியோ வருது, குஜராத்தில் இந்த ஒரு 4 பையங்களை வந்து சுவரில் ஒரு மரத்தில் கட்டி வச்சு அடிக்கிறாங்க போலீஸு. பின்னால் இருந்துட்டு எல்லாரும் வந்து ஜெயராம் ஜெயராம்னு ஆணும் பொண்ணும் சின்ன பிள்ளைங்கள்லாம் சத்தம் போடுது. இதை வந்து காங்கிரஸ் கேட்கலன்னா யாருமே கேட்க மாட்டீங்களா? ஒரு எல்லாருமே பார்த்து வியந்த ஒரு எதிர்கட்சியாக இருக்கிறது ஒரு குரல் கொடுக்கும்போது ஒட்டுமொத்தமாக மக்கள் எல்லாருமே அது போய் ஈஸியாக சென்றடையும். ஒரு அமைப்பு ரீதியாக ஒரு கட்சி ரீதியாக அந்த குரல் என்ன பாருங்கள், 1947 1950-60 வந்து உங்களுக்கு வந்து யாருக்கும் எதுவும் தெரிய ஒன்றும் இல்லை, மக்களுக்கு இல்லை. இன்றைக்கி அப்படி இல்லை. உங்களை மாதிரி இளைஞர்கள் வந்து தினசரி ஊடகத்தை பார்க்குறீங்க, பேப்பரை, எந்த பத்திரிகையில் அந்த செய்தி வந்திருக்கு நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் ஊடகங்களை முழுதும் 5 மெயின் சேனல், உங்கள் சமூக ஊடகங்களில் உங்கள் யூடியூப் சேனல் மட்டும் இல்லைன்னா இன்றைக்கி இந்தியாவில் ஜனநாயகமே இல்லை. உங்கள் யூடியூப் சேனலை தான் உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியல. அங்கே தான் நம்ம இதை போன்ற வாதங்களை நீங்கள் பேசுகிறோம். நேஷனல் சேனல்ஸ்ன்னு சொல்கிறோம் பாருங்கள், சாயங்காலம் 7 மணி 8 மணிக்கு ஜனங்கள் வந்து வெகு ஜனங்கள் உட்கார்ந்து பார்க்குற பல நேஷனல் சேனல்ஸ், நான் பேர் சொல்ல விரும்பலை, எந்த சேனல்லையாவது வருதான்னு பாருங்கள். ஏன், ஒவ்வொரு சேனலுக்கு பின்னாலும் ஒரு கார்ப்பரேட் முதலாளி உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். இன்றைக்கி தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுது, நீ வந்து தேர்தலில் வந்து என்ன மக்களுக்கு வாக்குறுதி கொடுக்குறியோ அதை நான் அப்ரூவ் பண்ண தான் கொடுக்கணும்னு சொல்லுது. இந்த 3 கமிஷனர்ஸ் வந்து இவங்களுக்கு என்ன லோக்கல் ஸ்டாண்ட் இருக்குது சொல்லுங்கள். இப்போ அந்த 3 தேர்தல் ஆணைகள் இருக்காங்களே, இவங்க வந்து ஒரு ரிட்டையர்ட் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ். இவர்கள் வந்து 130 கோடி மக்களுக்கு வந்து பல மாநிலங்களில் பிரிந்து கிடக்கிறவங்களுக்கு என்ன தேவைன்னு அவங்க 3 பேரும் முடிவு பண்ணிவிடுவாங்களா? அது மக்கள் பிரதிநிதிகள், அரசியல் கட்சிகள் தானே முடிவு பண்ணணும். அப்போ நீங்கள் இப்போ என்ன நினைக்கிறீங்க, அரசியல் கட்சிகளுடைய ரெக்கைகளை வந்து கட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? தேர்தல் ஆணையம் இதை பற்றிலாம் கவலைப்படுது, எதை பற்றிலாம், நீங்கள் மக்களுக்கு இவர்கள் கொடுக்குற வாக்குறுதி அதை வந்து இவர்களால் நிறைவேற்ற முடியுமான்னு கவலைப்படுது. ஆனால் அதே தேர்தல் ஆணையம் பாஜகவுக்கு எப்படி பணம் வருதுன்னு கேட்க மாட்டேங்குது. பாஜகவுக்கு வந்து நேற்று தேர்தல் திறந்துட்டாங்க, அதாவது பாண்டு எலக்ட்ரல் பாண்டு திறந்துட்டாங்க, உடனே 1,000 கோடி ரூபா வருது. இந்த 1,000 கோடி யாரையா கொடுக்குறா அது தெரிய வேண்டாமா? அப்போ அதை எதிர்த்து கேட்க எதிர்கட்சி பெரும் எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் அதற்கான, நீங்கள் திரும்ப திரும்ப உங்களுக்கு ஒரு நான் என்ன சொல்கிறேன், காங்கிரஸ் கேட்கலன்னு விட்டுருங்கன்னு நான் சொல்லிட்டேன். அப்போ எல்லாரும் நாட்டை விட்டுருவீங்களா? எதுக்கு சொல்கிறேன்னா, சிவில் சொசைட்டி குடிமை சமூகம் வரணும்னு சொல்கிறேன். ஒரு தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் மட்டும் வரணும், மாணவர்கள் இளைஞர்கள் வெளியே வரணும், அரசியல் அதிகமாக பேசணும். பல நேரங்களில் வந்து மக்களை வந்து இதை போல் வெறுப்பு அரசியலில் திருப்புவதை தடுக்கணும். இப்போ வந்து இப்போ எல்லாம் கொண்டு போய் என்ன பண்ணி விட்றாங்க, கடைசியில் ஒரு மதம் சார்ந்த பிரச்சனையில் கொண்டு விடுறாங்க. மதம் சார்ந்து இப்போ நானே இருக்கேன்னு வச்சிங்களேன், நான் எது வரைக்கும் நான் பேசுவேன், பொருளாதாரம் அரசியல் சமூகம் வளர்ச்சி வரைக்கும் நான் பேசலாம். இந்து மதம்னு எடுத்துட்டீங்க, நான் பின்னால் வந்துடுவேன். ஏன்னா நான் என்ன என்ன சொல்வார், என்ன சொல்லுவாங்க, ஒரு கிறிஸ்தவர் இந்து மதத்தை வந்து கொச்சைப்படுத்திட்டார், இவர் அசிங்கப்படுத்திட்டார், இவர் வந்து இந்து மதத்துக்கு விரோதி.
அதை உடனே ஒரு பெரிய கூட்டம் சேர்ந்த உடனே என்னுடைய குரல் வந்து அமுங்கி விடுகிறது. நான் யாம் குரல் ஒரு நாள் அமுங்காது. நான் உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், யாரெல்லாம் அரசாங்கத்தை பற்றி விமர்சிக்கிறார்களோ, யாரெல்லாம் வந்து குறைகளை சுட்டி காட்டுறார்களோ, அவங்க முதல்ல வந்து ஆன்டி நேஷனல்னு சொல்ல வேண்டியது, தேச விரோதின்னு சொல்ல வேண்டியது. நம்ம பிரதமர் ஒரு அருமையான ஒரு வச்சுருக்க, அர்பன் நக்சல்னு வச்சுருக்கிறாரு. அவங்கள வந்து நீங்கள் வந்து என்ன செய்வீங்க, நேஷனலில் என்ஐஏல வந்து அரெஸ்ட் பண்ணுவீங்க, அதுக்கு ஜாமீன் கொடுக்க மாட்டீங்க. இப்போ ஸ்டான்ஸ் பாதிரியார் வந்து 88 வயசு 90 வயசு, அவர் நாளைக்கு ஜாமீன் வரும்போது என்னை ஊருக்கு அனுப்பி அங்கே போய் இறந்து போகிறேன்னு சொன்னார். அது கூட அவரை நீங்கள் விடலை. அப்போ எப்படி வந்து நீங்கள் இதெல்லாம் வந்து வெளியே கொண்டாடணும், வெளியே கொண்டாடணும்னா இதுக்கு மேலே ஜனங்கள் வந்து எப்படி எந்த யார் வருவா? ஸோ இது வந்து ஒரு பெரிய த்ரெட். நான் அதுக்காண்டி நான் காங்கிரஸ் கட்சிக்கு கடமை இருக்குன்னு, கடமை இல்லைன்னு சொல்லலை. காங்கிரஸ் கட்சி அதுக்காக தான் ராகுல் காந்தி வந்து, அந்த அம்மா வந்து, நேற்று சோனியா காந்தி வந்து இவ்வளவு உடல் நலவிட்ட நிலையிலையும் இன்றைக்கி வந்து கொஞ்சம் ஒரு 2 கிலோமீட்டர் நடக்காங்கன்னா அவங்க வந்து ஒவ்வொரு நாளும் அவங்க வந்து அவங்கள்ட்ட இருப்பதே பெரிய அதிசயம் அவங்க. ஸோ அதனால் எல்லோரும் அவங்க சக்திக்கு போயிட்டு தான் பார்க்குறாங்க. ஆனால் வந்து ஒரு பெரிய ராட்சச சக்தியோட நம்முடைய போராட்டம் நடக்கிறது. தமிழகத்தில் ஆர்எஸ்எஸ் அமைப்பிற்கான அந்த அவங்களோட பேரணிக்கு அவங்களுடைய அந்த இதுக்கு வந்து அனுமதி வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் அமைப்பை வந்து தடை செஞ்சுருக்கிறாங்க. ஸோ இது ஆர்எஸ்எஸ்க்கு அனுமதி கொடுக்கலையே, இல்லை அதுக்கு திருப்பி நடக்க இருக்குன்னு சொல்லியிருக்காங்களே? யார் சொல்லியிருந்தோம்? இன்னும் கேட்டிருக்காங்க, பட் கவர்மெண்ட் இன்னும் கொடுக்கல. முதற்கட்டமாக அதற்கு வந்து அனுமதி கொடுக்கப்பட்டது, பிறகு அதை வந்து உடனே அவங்களே கோர்ட்டு கொடுத்தது, அவ்வளோதான், நடந்தே தீரும் அப்படின்னு இப்போ சொல்லியிருக்காரு திருச்சி சிவா. அவருடைய பையன் வந்து சொல்லியிருக்காரு, யார் முதல்வரே நினைச்சாலும் முடியாது அப்படின்னு அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக அந்த இதில் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. அது நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் சொல்கிற ஆளை வந்து அவர் யார் என்னன்னு எனக்கு தெரியாது, அதை பற்றி பெருசாக பொருட்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. இப்போது நான் என்ன சொல்கிறேன், உதாரணமாக அண்ணாமலையோடைய ஸ்டேட்மெண்ட் எடுத்துங்க. அண்ணாமலை ஸ்டேட்மெண்ட்டு 10 நாளைக்கு என்ன சொன்னார், பாஜக தொண்டர்கள் ஆர்எஸ்எஸ் தொண்டர்கள்லாம் பார்த்து போகணும், இரவில் வெளியே போகக்கூடாது, பேர் ஆபத்து இருக்கிறது, அவர் சொன்னாரா சொல்லலையா? சரி, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கும்போது ஒரே நேரத்தில் 60 இடத்துல வந்து ஆர்எஸ்எஸ் அணிவகுப்பு நடத்துங்கன்னு சொன்னால் யார் பந்தோபஸ்து கொடுக்குறது? இப்போது ஒரு நீதிபதியே இருக்காருன்னு வச்சிங்களேன், எனக்கு வந்து அதை போன்ற உத்தரவு அளித்த நீதிபதியுடைய உத்தரவு மேலே எனக்கு வந்து ரிசர்வேஷன் இருக்குது. நானும் கொஞ்சம் சட்டம் படிச்சிருக்கிறேன், எப்படி வந்து ஒரு நீதிபதி வந்து அப்படிப்பட்ட உத்தரவை போட முடியும்? அதாவது அரசியல் சாசன சட்டம் நீதிபதிகளுக்கு ஒரு கடமையை கொடுத்துருக்கு, அரசாங்கத்துக்கு ஒரு கடமையை கொடுத்துருக்கு. இந்த அரசாங்கம் செய்ய வேண்டிய கடமையெல்லாம் எடுத்து அவங்களே வந்து பெர்மிஷன் கொடுக்குறோன்னா அப்போ அவங்களே பெர்மிஷனை கிராண்ட் பண்ணிட்டு போயிட வேண்டியானே, அவங்க பந்தோபஸ்து கொடுத்துட முடியுமா? சரி, ஒரு 60 சென்டரில் கேட்குறாங்க, ஒவ்வொரு சென்டர்லேயும் என்ன ரிஸ்க் இருக்குங்கிறது அவருக்கு எப்படி தெரியும்? ஒரே தேதியில் நடத்தணுங்கிறாங்க, தமிழ்நாடு பூரா ஒரே இடத்துல 60 இடத்துல பேரணி நடத்தினா 1000 போலீஸார் போடணும். இப்போ முன்னால் மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா வன்முறையை தூண்டுவதற்கு வந்து 100 பேர் 200 பேர்லாம் வேண்டாம், ஒரு 2 பேர் சும்மா வந்து ஒரு கையறி கூண்டை விற்றுனா ஊரே தீப்பிடிச்சி எரியும். அப்பாவி மக்களை தான் பாதிப்பாங்க, வியாபாரிகள், போக்குவரத்து, அரசாங்க பஸ்ஸு, இதெல்லாம் வந்து நீதிபதிகள் யோசிக்க வேண்டாமா? ஸோ இந்த மாதிரி பாப்புலர் ஃப்ரெண்டுன்னு ஒரு அமைப்பு அதை வந்து தடை பண்ணியிருக்காங்க. அது வந்து சிலருக்கு வந்து பெரிய கோபத்தை விளைவிக்கும், அதனால் வன்முறை வரும் என்று அரசாங்கம் தான் சொல்லுகிறது. பெட்ரோல் குண்டு வச்சு இதெல்லாமே சொல்கிறேன், சொல்லுகிறது. அப்படி சொல்லும்போது அந்த மாதிரி சூழ்நிலையில் நான் வந்து பேரணி நடத்துவேன். சரி, அக்டோபர் 2 உங்களுக்கும் என்ன சம்மந்தம் ஆர்எஸ்எஸுக்கும்? ஏன் வந்து அக்டோபர் 2 வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் மேலே இருக்கிற கரைகள் அழிக்க முடியாத, அதாவது சொல்லுவாங்க வந்து மேக்பெத்தில் சொல்லுவாங்க, அதாவது ஆல் த சென்ஸ் ஆஃப் அரேபியா வில் நாட் ஸ்வீட்டன் தீஸ் ஹேண்ட் லிட்டில் ஹேண்டுன்னு சொல்லுவான். அரேபிய நாட்டினுடைய அத்தனை வாசனை திரவியங்கள் வந்தாலும் உன் கையில் பழிந்திருக்கிற இரத்த வாடையை வந்து போக முடியாதுன்னு ஷேக்ஸ்பியர் எழுதுவார். அது மாதிரி உங்கள் கையில் இருக்கிற இரத்த வாடையை உலகம் உள்ள அளவுக்கும் போக முடியாது. காந்தியினுடைய கொலை என்பதும் அந்த கொலைக்கு பின்னால் இருக்கிற வரலாறு என்பதும் அதற்கு பின்னால் நடந்த சம்பவங்களும் உலகம் உள்ள அளவுக்கு ஒரு பெரிய கரை, அந்த கரை இருக்கின்ற கைகளில் அந்த கரைகளை அழிக்க முடியாது. ஆனால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா அக்டோபர் 2 போய் காந்தி ஜெயந்தியை கொண்டாடலாம். அதுதான் நான் என்ன சொல்கிறேன், இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் அரசாங்கம் வந்து எடுத்த முடிவு மிக மிக சரியான முடிவு. நான் அதுக்கு நான் திருமாவளவன் மற்றவங்க அவங்களுக்கும் சொன்னேன், நீங்களும் இப்போ கேட்காதீங்க, ஏன்னா நீங்கள் இது வந்து இட் இஸ் நாட் ப்ராப்பர் டைம். உங்களுக்கு அனுமதி கொடுத்துட்டு அவங்களுக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆகவே முதலமைச்சர் வந்து ரொம்ப கான்சியஸாக அவர் முடிவு எடுத்தார், யாருக்கும் 3 மாதம் நிச்சயமாக. இப்போ நீங்கள் நம்ம இன்றைக்கி தான் வந்து ஒரு 10 வருஷத்துக்கு பிறகு இப்போ தான் தமிழ்நாடு வந்து ஒரு இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சரியான மாநிலமாக மாறியிருக்கு. 10 இயர்ஸாக எதுவுமே நடக்கலை, எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் வரல. இன்றைக்கி வந்து ஆப்பிள் வந்து அவங்களுடைய ரீசண்ட்டு ஃப்ளாக் மார்க்கு சிக்னேச்சர் மார்க்கு ஃபோனை வந்து இங்கே தான் தயார் பண்ண போகிறாங்க.
முந்தானாள் வந்து ஐபேட் அதெல்லாம் தயார் பண்ணுறதுக்கு வர்றாங்க. இதை போன்ற ஒரு சூழ்நிலைகளில் வரும்போது இது வந்து வன்முறை களமாக மாறி, இப்போ நீங்கள் கர்நாடகா மாதிரி ஆயிடுச்சுன்னு வச்சுங்க, அப்போது வந்து தமிழ்நாட்டினுடைய எதிர்காலம் பாதிக்கப்படும்ல. ஆகவே முதலமைச்சர் எடுத்த முடிவு மிக மிக சரியான முடிவு. என்னை கேட்டால் ஓராண்டுக்கு தமிழ்நாட்டில் எந்த ஊர்வலம் அணிவகுப்பு, நீ வேணால் காலில் கூட்டம் போட்டு பேசிக்கோ, வேணால் ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தி ஒரு இடத்துல நடத்திக்கோ, நான் ஊர்வலமாக போகிறேன், நான் ஆம்ஸ் ட்ரில் பண்ணுறேன், பெரிய பேரணி நடத்துகிறேன், அதை வந்து ஒரு வருஷம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறேன். தமிழகத்தில் காங்கிரஸினுடைய வளர்ச்சி, அதனுடைய பங்கீடு எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க? அதாவது இனிமேல் வரக்கூடிய காலங்களில் வந்து ரெண்டே ரெண்டு சித்தாந்தம் தான். இதை வந்து பல கட்சிகள் வந்து தனித்தனியாக இயங்குவதும் தனித்தனி சித்தாங்களில் இயங்குவதும் இனிமேல் வந்து வகுப்புவாத சக்திகளைத்தான் அது பலப்படுத்துமே ஒழிய ஜனநாயகத்தையோ சமூக நீதியோ அது பலப்படுத்தாது. இன்றைக்கு வந்து ரெண்டே வாய்ப்பு, ஒன்று சனாதன இந்தியா, இன்னொன்று வந்து திராவிட இந்தியா. திராவிடம்னு அவங்க இன்றைக்கி நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு விளம்புவதற்காக நான் சொல்கிறேன், சமூக நீதி, ஜனநாயகம், மாநிலங்களுக்கு அதிக அதிகாரம், மொழி சார்ந்த இனம் சார்ந்த கலாச்சாரங்களுக்கு பாதுகாப்பு, இதுதான் வந்து திராவிடம். திராவிடம்னா வேறு ஒன்றும் லத்தீன் கிரீக் என்ற பெரிய ராக்கெட் சயின்ஸ் இல்லை. சமூக நீதியை கொண்டாடுகிறவர்கள், ஜனநாயகத்தை கொண்டாடுகிறவர்கள், மதச்சார்பின்மையை கொண்டாடுகிறவர்கள், மாநிலங்களுக்கான அதிக அதிகாரம் வேண்டும் என்று கொண்டாடுகிறவர்கள், இந்தியாவில் இருக்கிற அத்தனை மொழிகளுக்கும் கலாச்சாரங்களுக்கும் தனித்தனி அங்கீகாரமும் பாதுகாப்பும் வேண்டும் என்று யார் நினைக்கிறார்களோ அவர்கள் எல்லோரும் திராவிட இந்தியா. ஒரே மொழி, ஒரே மதம், ஒரே நாடு, ஒரே கட்சி, ஒரே தலைவர் அப்படின்னு சொல்கிறது வந்து சனாதன இந்தியா. இதில் வந்து நான் என்ன சொல்கிறது, இதை எல்லாருமா சேர்ந்து இந்த தத்துவார்த்த ரீதியாக வந்தால்தான் இந்த சனாதன இந்தியாவை நீங்கள் நிறுத்த முடியும். அடுத்த தடவை பார்லமெண்ட்டில் வந்து யூபியில் மட்டும் 80 பேரை கூட்டு போகிறாங்க. யூபியில் மட்டும் 80 சீட்டை கூட்டிட்டாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? தமிழ்நாட்டில் வந்து தென் மாநிலங்கள், நம்ம தான் வந்து இந்தியாவினுடைய வளர்ச்சிக்கு தேவைப்படுகின்ற வரிகள் முழுவதும் இந்த மாநிலங்கள்லேருந்து தான், ப்ளஸ் மகாராஷ்டிரா. ஆனால் இந்த பணத்தை கூட கொண்டு எடுத்துக்கிட்டு நம்ம நீங்கள் கடந்து பாருங்கள், 30,000 கோடிக்கு 3 ரயில்வே ஸ்டேஷன் எடுக்கிறாங்க, 10,000 கோடி. ஒரு ரயில்வே ஸ்டேஷன் கூட தெற்க இல்லையா? ஒரு ஹைதராபாத்தோ, ஒரு கொச்சினோ, ஒரு திருவனந்தபுரமோ, ஒரு சென்னையோ, ஒரு மதுரையோ. இதை போன்ற சூழ்நிலைகளில் வந்து காங்கிரஸ் கட்சியை வலுப்படுத்துவோமா, திமுக வலுப்படுத்துவோமா, அந்த தலைவரை வலுப்படுத்துவோமா, இந்த தலைவர், அதெல்லாம் நான் உள்ளே போக விரும்பலை. என்னுடைய எஞ்சிய நாட்களில் என்னுடைய பணி வந்து இந்த சனாதன இந்தியாவை வந்து வீழ்த்துவதற்கும் இந்த திராவிட இந்தியாவை வந்து வளமைப்படுத்துவதற்கும் தான் நம்முடைய ஐடியா. பாத யாத்திரை வந்து ராகுல் போயிருக்காங்க, அது கொஞ்சம் திரும்பி பார்க்க வைச்சிருக்கு. ஸோ அதுக்கடுத்தா இவங்க வந்து என்ன மாதிரியான செஞ்சால் இன்னும் கொஞ்சம் பார்வையை வந்து மக்களுடைய பார்வையை திருப்பதற்கான அந்த விஷயத்தை என்ன மாதிரியான விழிப்புணர்வு என்ன செய்யணும்? காங்கிரஸ் கட்சி சில அடிப்படையான முடிவுகளை எடுக்கணும், சட்ட திருத்தங்களை திருத்தணும். முதல்ல வந்து கொள்கை சார்ந்த நிலைப்பாட்டில் வந்து எலெக்ஷன் வெட்டியே அதை பற்றி கவலைப்படக்கூடாது. நமக்கு வந்து சமூக நீதி எதற்கும் இது வந்து தாழ்த்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான இடஒதுக்கீடு, அவர்களுக்கான அதிகார பங்கீடு, இதில் வந்து காம்ப்ரமைஸே கிடையாது. இதில் வந்து ஒரு ரிசர்வேஷன் வந்து எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன்னு அவங்க வந்து கொண்டு வரும்போது அதுக்கு பயப்படக்கூடாது. அந்த எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் என்பது உள்ளபடியே பொருளாதாரத்தில் உள்ள ஏழைகளுக்கு அல்ல, அது யாருக்கு? வருஷத்துக்கு 8 லட்சம் ரூபான்னு பண்ணுறீங்க, 8 லட்சம் ரூபா வந்து வருமானம் வந்து இந்தியாவில் 35 விழுக்காடு வறுமை கோட்டுக்கு கீழே இருக்காங்க. வறுமை கோட்டுக்கு கீழேன்னா ஒரு டாலருங்கிறது இன்றைக்கி வந்து 70 ரூபான்னு வச்சுங்க, ஒரு மாதம் வந்து 2,100 ரூபா, ஒரு வருஷத்துக்கு வந்து 30,000 ரூபா. வருஷத்துக்கு 30,000 ரூபா சம்பாதிக்கிறவங்க 35 விழுக்காடு கீழே இருக்கும்போது 8 லட்சம் மேலே உள்ளவனுக்கு வந்து நீ 10% கொடுக்குறேன்னா என்ன அர்த்தம்? அப்போ நீ ரிசர்வேஷனே மாற்று. பொருளாதார ரீதியாக பின்தங்கியவர்களுக்கு ரிசர்வேஷன்னா வறுமை கோட்டின் கீழே உள்ளவர்களுக்கு மட்டும் அந்த இடஒதுக்கீடுன்னு சொன்னேன்னா யாரும் எதிர்க்க முடியாது. ஆனால் இன்றைக்கி வந்து எல்லாருக்கும் அது பயம் இருக்குது, அப்படி சொன்னால் அந்த சாதிக்காரங்க கோவிச்சுக்கிடுவோம். அந்த சாதிக்காரங்களுக்கு புரியல, இல்லை அதை பூரா வந்து அந்த ரிசர்வேஷன் முழுதும் ஒரே செக்மெண்ட்டுக்கு போயிடும். அந்த செக்மெண்ட்டு போய் ஏற்கனவே வந்து 50% ஓப்பனாக தான் இருக்குது, அதில் அவங்க தான் மெஜாரிட்டியாக வர்றாங்க. இவங்க எந்த செக்ஷனுக்கு அந்த 10 விழுக்காடு போகணுன்னு நினைக்கிறாங்களோ, ஒரு கலெக்டர் போஸ்ட் இருக்குன்னு வச்சிங்களேன், அதில் 50% ஓப்பன் இருக்குது. அந்த 50%ல ஃபஸ்ட் ரேங்க் வாங்குறவங்களாம் யார் நீங்கள் எடுத்து நான் சொல்ல வேண்டாம், அதில் வந்து ஒரு ப்ராக்கெட்டை போட்டு இன்னும் 10% நீங்கள் எடுக்கிறீங்க. ஸோ இதை போன்ற நிலைப்பாடுகளில் காங்கிரஸ் கட்சி வந்து அரசியல் இழப்புகளை பற்றி, தேர்தல் இழப்புகளை பற்றி கவலைப்படக்கூடாது. கொள்கை ரீதியாக இளைஞர்களை ஓக்கணும். ரெண்டாவது, கொள்கை ரீதியாக வந்த இளைஞர்களைத்தான் தேர்தலில் நிப்பாட்டணுங்கிற முடிவுக்கு வரும்.
நீங்கள் இன்றைக்கி சேர்ந்துட்டு கட்சியில் சேர்ந்துட்டு நாளைக்கு வந்து எம்பி ஆகிறது, நாளைக்கு எம்எல்ஏ ஆகிறது, இதெல்லாம் வந்து காங்கிரஸ் கட்சி ஸ்ட்ரக்சுரலாக, அதாவது கட்சி விதிகள்லேயே இதெல்லாம் மாற்றிட்டு ரெண்டு முறைக்கு மேலே யாருக்கும் சீட்டு கொடுக்கக்கூடாது. ராஜ்யசபா ரெண்டு முறைக்கு மேலே கொடுக்கக்கூடாது. ராஜ்யசபாவுக்கு வர்றவங்க அவங்க ஸ்டேட்லேருந்து தான் வரணும், இன்னொரு ஸ்டேட்லேருந்து வர்றது. இதை போன்ற தவறுகளை காங்கிரஸ் பண்ணிய காரணமாகத்தான் கொள்கை ரீதியாக கீழே நிறுத்தி போச்சு. ஸோ இந்த பயணம், இந்த பாத யாத்திரை வந்து அதற்கான வெளிச்சத்தை அவருக்கு கொடுத்துருக்கு. பார்க்குறாரு, லட்சக்கணக்கான ஜனங்களை பார்த்துக்கொண்டே போகிறார். எவ்வளோ பெரிய ஆதரவு கீழே இருக்குது. இந்த நடுவில் இருக்கிற தலைவர்கள்லாம் தேவையே இல்லை. இந்த 10 தடவை எம்பியாக இருந்தவன், 8 தடவை எம்பியாக இருக்கிறவன், வாழ்க்கை பூரா எம்பியாக இருக்கிறவன், இந்த வாழ்க்கை பூரா தலைவராக இருந்துட்டு போக மாட்டேன்னு சொல்கிறவன், இவங்களுக்கும் இந்த மக்களுக்கும் சம்மந்தமே இல்லை. அந்த தன்னம்பிக்கை தலைவருக்கு வந்துட்டுன்னு வச்சுங்க, அவர் நிச்சயமாக செய்வார். நான் நினைக்கிறேன் அந்த தன்னம்பிக்கை அவருக்கு இந்த பாத யாத்திரை மூலம் கிடைக்கும். சார், இப்போ நீங்கள் மைனாரிட்டியுடைய சேர்மேனாக அந்த இதில் வந்து பதவி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது எப்படி இருக்குது, என்ன மாதிரியானது இப்போல்லாம் தமிழக அரசு அந்த இதில் என்ன மாதிரியானது செஞ்சுருக்காங்க? அதில் ரெண்டு கொஸ்டின் இருக்குது தம்பி. முதல்ல வந்து இந்த உண்மையான மைனாரிட்டி என்னங்கிறது நிறையா பேருக்கு தெரியல. இந்த நாட்டில் வந்து உண்மையான மைனாரிட்டி யார் அப்படின்னா, இந்த அப்பர் பார்ட்டில் இன்கம் டேக்ஸ் கட்டுறாங்கள்ல 5%, அவங்க தான் உண்மையான மைனாரிட்டி. மீதி 95% தான் மெஜாரிட்டி. இந்த 95%க்கு தான் இப்போ வந்து நம்முடைய பாஜக வந்து என்ன சொல்லுதுன்னா, காங்கிரஸ் எல்லாம் பார்த்து மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட்டு, அதாவது சிறுபான்மை மக்களை வந்து திருப்திப்படுத்துறதுக்காக வேண்டி இவங்க என்ன வேணாலும் செய்வாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு சொல்லுது. ஆனால் உண்மையிலேயே அந்த சிறுபான்மை அப்பீஸ்மெண்ட்டு யார் செய்கிறான்னா, இன்றைக்கி இருக்கிற பாஜக அரசு தான் செய்யுது. எல்லா சட்டங்களும் எல்லா திட்டங்களும் அரசாங்கத்தினுடைய அணுகுமுறைகள் எல்லாமே இந்த 5 விழுக்காட்டுக்கு தான். கடன் தள்ளுபடி பண்ணுறது, கார்ப்பரேட் டிவிடெண்ட் டேக்ஸை கேன்சல் பண்ணுறது, வெல்த் டேக்ஸை வசூல் பண்ண மாட்டேன்னு சொல்கிறது, இது எல்லாமே இந்த 5% தான். 95% விரோதமாக தான் இந்த இன்டைரக்ட் டேக்ஸ், பாலுக்கு வரி, மோருக்கு வரி, தீப்பெட்டிக்கு வரி, சோப்புக்கு வரி, இதெல்லாம் வந்து இந்த 95% தான். அந்த 5% கொடுத்த இன்கம் டேக்ஸு, கஸ்டம் டியூட்டி, எக்ஸைஸ் டியூட்டி, வெல்த் டேக்ஸ் எல்லாம் குறைச்சிட்டாங்க. ஸோ அதுதான் உண்மையான மெஜாரிட்டி மைனாரிட்டி. அதனால் நான் மைனாரிட்டின்னு சொல்கிறது கான்ஸ்டிடியூஷனல் மைனாரிட்டின்னு நம்ம வகை பண்ணி வச்சுருக்கிறோம். ரிலிஜியஸ் மைனாரிட்டிஸ், லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டிஸ், மொழி சிறுபான்மையினர், மதச்சிறுபான்மையினர். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மதச்சிறுபான்மையினர் வந்து இஸ்லாமியர்கள், கிறித்தவர்கள், பௌத்தர்கள், ஜெயின்ஸ், சீக்கியர்கள், இவங்க எல்லாருமே வந்து நம்மகிட்ட வந்து மைனாரிட்டிஸ். இதுக்கான ஆணையம் தான் இந்த ஆணையம். இப்போது வந்து நம்முடைய முதலமைச்சர் வந்து லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டிஸ், தெலுங்கு பேசுகிறவங்க, மலையாளம் பேசுகிறவங்க, கன்னடம் பேசுகிறவங்க, அவங்களையும் இந்த கான்ஸ்டியூஷனல் மைனாரிட்டியில் வந்து சேர்த்துருக்கிறார். அப்படி பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் ஏறக்குறைய வந்து 45 விழுக்காடு இந்த ஜனத்தொகை வந்துடும். அதாவது கிறித்தவர்கள், இஸ்லாமியர்கள், தெலுங்கு பேசுகிறவர்கள், பிறமொழி பேசுகிறவர்கள், இவர்களெல்லாம் கணக்கு போட்டு பார்த்திங்கன்னா மொத்தத்தில் வந்து நிறைய 40% வந்துடும். இந்த மக்களுக்கு வந்து பல இடங்களில் வந்து பலவிதமான பிரச்சனைகள் இருக்குது. அது குறிப்பாக இந்த வலதுசாரி மதவெறி அரசியல் வந்து தமிழ்நாட்டில் வரணும்னு ஒரு பெரிய முயற்சி எடுக்கின்ற போது அவங்களுடைய முதல் டார்கெட் யாருன்னா, சாஃப்ட் டார்கெட் யாருன்னா, நம்ம ஒரு சொல்லுவாங்க சிட்டிங் டக்ஸுமா, அது துப்பாக்கி எடுத்து போகிறவனுக்கு சுடுவதற்கு எது ஈஸியாக இருக்கும்னா உட்கார்ந்துருக்கிற வாத்து தான். அதே போல் இந்த சிட்டிங் டக்காக அவங்களுக்கு கிடச்சிருக்கிறது யாருன்னா, ஊரில் இருக்கிற இஸ்லாமியர்கள், ஊரில் இருக்கிற கிறிஸ்டியன்ஸு, இதை மாதிரி கம்யூனிட்டியில் போய் அங்கே போய் ஒரு நீ ஜெபம் பண்ணாத, நீ சர்ச்சு கட்ட முடியாது, நீ சர்ச்சுக்கு வெள்ளை அடிக்காத, உனக்கு கல்லறையில் இடம் கிடையாது, இதை போன்ற பிரச்சனைகள் வந்து கடந்த 10 ஆண்டுகள், அதிலும் குறிப்பாக கடந்த 4 ஆண்டுகளில் இதெல்லாம் கேட்குறதுக்கே ஆள் இல்லாமல் போயிடுச்சு. அவங்க வந்து பாரம்பரியமாக 200 வருஷம், 250 வருஷம் வழிபாடு நடத்துகிற இடங்களை கூட இவங்க போய் 4 கலாட்டா பண்ணி சட்டம் ஒழுங்குன்னு சொல்லி அடைச்சி வச்சுட்டாங்க. அதை போலீஸும் கேட்க மாட்டாங்க, கவர்மெண்ட்டும் கேட்காது. இன்றைக்கு வந்து நாங்கள் அதெல்லாம் வந்து முறையாக மாற்றி அமைச்சிருக்கிறோம். அதே நேரத்தில் சட்டத்திற்கு விரோதமாக புறம்போக்கு இடங்களில் வழிபாட்டு கூடங்கள் கட்டி அதில் நடக்கிற ஆராதனைகளை நாங்கள் சப்போர்ட் பண்ணுறதில்ல. அவங்ககிட்டே சொல்லிவிடுவோம், அதை கவர்மெண்ட் இடிச்சா நாங்கள் கேட்கவும் மாட்டோம். அதே போல் அடக்க ஸ்தலங்களில் நிறையா பிரச்சனை இருக்குது. கோவிட் வந்த பிறகு இதில் வந்து கிறிஸ்தவர்களுக்கு இருக்கிற ஒரு குறிப்பிட்ட பிரச்சனைனா, அவங்க மேலே கல்லறை கட்டுறாங்க, அதனால் இடங்கள் இல்லை. ஒரு கல்லறையில் கம்ப்ளீட்டாக வந்து கட்டடம் கட்டி, இப்போ கீழ்பாக் சிமெண்ட்ரி நீங்கள் போனீங்கன்னா அங்கே இடமே கிடையாது. நேற்று தான் நான் போய் காசிமேடு சிமெண்ட்ரியை நேற்று நான் போய் புதுப்பிச்சுட்டு வந்தேன். லைட்டெல்லாம் போட்டு அதெல்லாம் பண்ணி நானும் சிஎஸ்ஐ பிஷப் போயிட்டு வந்தோம். இப்போ நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கெல்லாம் ஒரு மறு வரையறை பண்ணி அந்த பாடியெல்லாம் க்ளீன் பண்ணி அவைகளெல்லாம் திரும்ப புதைப்பதற்கான ஏற்பாடுகளை செய்யணும். சில இடங்களில் வந்து இப்போ கிரிமேஷன், தகனம் பண்ணுவதற்கு கூட திருச்சபைகள் வந்து அனுமதி கொடுத்துருக்கு. முன்னால் புதைக்கத்தான் செய்யணுன்னாங்க, இப்போ தகனம் பண்ணலாம். அதே மாதிரி தகனம் பண்ணுவதற்கான இடங்களையும் ஏற்பாடு செய்யணுங்கிறதெல்லாம் முதலமைச்சர்கிட்ட பேசிகிட்டு இருக்கோம்.
அது இன்னும் ஒருபடி அதிகமாக போய் இவைகளை பூரா வந்து சமத்துவ கல்லறைகளாக மாற்றுங்கள்னு நான் கேட்டிருக்கேன். அதாவது இறந்த பிறகாவது அவன் சாதி மதம் இல்லாமல் போட்டோம், உயிரோடு இருக்கும்போது அவன் சாதியாக இருக்கான் மதமாக இருக்கான், இறந்து இறந்த பிறகு கூட அவனை வந்து பிரிக்க வேண்டாம். அதனால் யாரெல்லாம் புதைக்க வேண்டும் ஆசைப்படுகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் ஒரு புதைக்கிற இடம் கொடுங்கன்னு கேட்டிருக்கோம். அது ரெண்டு இடத்துல பண்ணி கொடுத்துருக்கிறாரு. தேவாலய பணியாளர்களுக்கான ஒரு வாரியம் கேட்டோம், அதையும் முதலமைச்சர் பண்ணி கொடுத்துருக்கிறாரு. சிறுபான்மை கல்வி நிறுவனங்களுக்கான சான்றிதழ் வழங்குதல பிரச்சனை இருந்தது, அதையும் நம்முடைய முதல்வர் வந்து தீர்த்து கொடுத்துருக்கிறாரு. இன்னும் தீர்க்க வேண்டிய பிரச்சனைகள் நிறையா இருக்குது, அது ஒன்றா தீர்த்து கொண்டிருக்கிறோம். இப்போ ஓரளவுக்கு ஒரு பயமின்றி ஒரு அமைதியோடு வாழக்கூடிய சிறுபான்மை மக்கள் வாழக்கூடிய மாநிலம் எது என்று சொன்னால் இன்றைக்கி தமிழ்நாடு தான். கண்டிப்பாக உங்களுடைய எண்ணங்கள் ஈடேறுவதற்கு எங்களுடைய ஐபிசி தமிழ் சார்பாக வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியில் இணைந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. தேங்க்யூ.